அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாலேஜ்கள்ரைட்ஸ் சேனல். நம்ம சேனலில் சட்டம் சார்ந்த தகவல்களும் மத்திய மாநில அரசாங்கம் மக்களுக்கு வழங்கக்கூடிய பயனுள்ள திட்டங்கள், நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டங்கள் குறித்த தகவல்களும் எங்கள் சேனலில் கொடுத்துட்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு முத முறையாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, பத்திரிகையாளர் வந்து குடும்ப நிதி உதவி பெறுவதற்கு மனு செய்ய வேணும், அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது பத்திரிக்கை துறையில் வேலை செஞ்சிட்ருக்கும்போதே இறந்து போயிட்டாங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த பத்திரிகையாளர் குடும்ப உதவி நிதி திட்டத்தின் கீழே வந்து நிதி கொடுக்குறாங்க தமிழக அரசு. தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து முழு நேரமாக வேலை செஞ்சிட்ருக்கணும். அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த குடும்ப நிதி உதவி பெற தகுதியாகும். பத்திரிகையாளர் வந்து 20 வருஷத்துக்கு மேலே வந்து 20 வருஷம் வேலை செஞ்சுருக்கணும். அப்படி வேலை செஞ்சுருந்தாக்க 2 லட்சரூபா கொடுப்பாங்க. 15 வருஷம் வேலை செஞ்சுருந்தாங்கனாக்கா 1.5 லட்சரூபா கிடைக்கும். 10 வருஷம் வேலை செஞ்சுருந்தாங்கனாக்கா 1 லட்சரூபா கிடைக்கும். 5 வருஷம் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா 50,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நாளிதழ்கள், செய்தித்தாள்கள், பருவ இதழ்கள், அதில் வந்து ஆசிரியராகவோ துணை ஆசிரியராகவோ செய்தியாளர்களாகவோ புகைப்படக்காரராகவோ தமிழ்நாட்டிலேயே வந்து முழு நேரமாக வேலை செஞ்சுருக்கணும். விபத்து, ஆக்சிடெண்ட்டு இல்லைனாக்க ஏதாவது நோயினால் வந்து பாதிக்கப்பட்டு திடீர்னு மரணம் ஏற்பட்டிருந்தாக்க 5 வருஷம் வந்து வேலை செஞ்சுருந்தா போதும், அவங்களுக்கு வந்து நிதி உதவி கிடைக்கும். பத்திரிகையாளர் வந்து இந்த குடும்ப நிதி உதவி திட்டத்தில் உதவி பெறுவதற்கு விண்ணப்பம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக வந்து அவங்களோட விண்ணப்பத்தை வந்து பரிந்துரை செய்யணும். அப்படி செஞ்சால் தான் வந்து இந்த பத்திரிகையாளர் குடும்ப உதவி பெற முடியும். இதுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும். இந்த விண்ணப்பத்தோடு வந்து என்னென்ன ஆவணங்களை இணைச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, செய்தியாளர் வந்து இறந்ததுக்கு உண்டான இறப்புச் சான்றிதழ் நகராட்சியோ மாநகராட்சியோ கொடுத்துருக்கணும். வாரிசு சான்றிதழ் கொடுத்துருக்கணும். அந்த வாரிசு சான்றிதழ் வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக தாசில்தார் மூலமாக வாங்கியிருக்கணும். அது போக அவர் வந்து கடைசியாக எங்கே வேலை செஞ்சிட்ருந்தார் அப்படிங்கிறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இப்போ எங்கே எந்த கம்பெனியில் செய்தித்தாள் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருந்தாரோ அந்த நிறுவனத்தின் மூலமாக வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அது போக வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக வந்து இருப்பிட சான்றிதழ் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து இவங்களுக்கு வந்து குடும்ப நிதியுதவி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கப்பட்ட சான்றிதழ் கொடுக்கணும், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி கொடுக்கணும் சங்கம் மூலமாக. இது போக விபத்தில் இறந்துருந்தாலோ நோயினால் இறந்துருந்தாக்க அதுக்குண்டான காவல்துறை அப்படி இல்லைனாக்கா மருத்துவ சான்றிதழ்கள் வந்து கொடுக்கணும், இந்த விண்ணப்பத்தோடு இணைக்கணும். விபத்து ஏற்பட்டிருந்தால் சாலை விபத்தாக இருந்தாக்க வந்து காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, அந்த எஃப்ஐஆர் நகல் கொடுக்கணும். அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் கொடுக்கணும். இயற்கை மூலமாக இறந்துருந்தாங்கனாக்கா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்கனாலும் மருத்துவ சான்றிதழ் வந்து கொடுக்கணும், அரசு மருத்துவர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். விண்ணப்பதாரர் அவங்க வந்து இறந்திருந்தாக்குன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ 2 கொடுக்கணும். அது போக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2 வச்சு கொடுக்கணும். இந்த சான்றிதழ்கள் எல்லாமே வந்து இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்புத்துறை, தலைமைச் செயலகம், சென்னை 9 அப்படிங்கிற முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்புனீங்கனாக்கா அவங்க பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு குடும்ப நிதி உதவி கிடைக்கிறதுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க. அதன் மூலமாக வந்து நீங்கள் பயனடைய முடியும். இது போன்ற தகவல்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி வீடியோக்களை மீண்டும் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.